ஹலோ கைஸ் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நேத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் சரியா இருக்கும், யூடியூப் கமெண்ட்ஸ்லயும் வந்து நிறைய பேருக்கு மாப்பிளைக்கு என்னாச்சு, வாசலுக்கு என்னாச்சு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி என்னாச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, நேத்து வந்து மாப்பிள்ள வந்து பாத்தீங்கன்னா சூலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண் அடைஞ்சான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வார்ன் பண்ணி அப்படி லெட்டர்ல சைன் போட்டு வந்துட்டா சேஃபா வந்து விட்டுட்டாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசன். ஆக்சுவலி மாப்பிள்ள மேல 5 கேஸ் இருந்துச்சு, 3 கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பெயில் கொடுத்தாங்க, இன்னும் 2 கேஸ் பெயில் பெண்டிங்ல இருந்தனால வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா போயிட்டு கேஸை வள வள மறக்க வேணாம்னு சொல்லிட்டு நம்மளே டேரக்டா போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண் அடைஞ்சிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் எல்லாமே பெரிய சாலா இருக்கு. பட் மீடியாவில் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கைதாகிட்டார், பெங்களூர் தப்பி சென்டர் நிறைய போட்டாங்க. பட் இதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களோட பாதையில் நாங்கள் பாட்டு போயிட்டு இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நான் வந்து இதுக்கப்புறம் சிங்கப்பூர் ட்ரிப் சொல்லியிருந்தேன், சிங்கப்பூர் ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா நானும் கேண்டி மாசியும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்ப போறோம். ஸோ அதுக்கப்புறம் ஏன் வாசனை கூப்பிட்டு போறேன்னு வந்து பாத்தீங்கன்னா, வாசன் வந்து இங்கே லடாக் போனோம், லடாக் போனோம், ரொம்ப நாளாக ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னால் அதனால் மாப்பிள்ள வந்து லடாக் போக போகிறோம். லடாக் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரீஸ்டான ரைடு, அது பயங்கரமான ரைடு. ஸோ இடையில தண்ணி குடிக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ அந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள போகிறேன்னா சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அதே மாதிரி ரெண்டு பேருமே போகிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஒரே மாதிரி வரும், ப்ளாக் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி காட்ட முடியாது. ஒரு காரணத்தினால தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறோம், வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சால் இவ்வளோ 1 வருஷம் கூட எடுத்துகிட்டு இப்போ பிரிஞ்சு போகிறோன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆக்சுவலி அதை ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அந்த ஒரு நாள் மட்டும் எடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், அதுக்குள்ளே ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால் ஷார்ட் ஃபிலிமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிக்க முடியல. ஆனால் கண்டிப்பாக சிங்கப்பூர் ரைடு முடிச்சுட்டு வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிச்சு கொடுத்துட்டு தான் இருப்போம். ஏன்னா அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ க்ளோஸ் இல்லை, ஏன்னா கிட்டத்தட்ட 6 மாதமாக அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக அதுக்காண்டி ஏதாச்சும் நாங்கள் சொன்ன சொல் தவறாமல் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்துருவோம் அவங்களுக்கு. இடையில நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க, ஏன்னா நான் வ்ளாக் பண்ணும்போது தான் வந்து நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதை ஆன் பண்ணுறாங்க, அந்த சைடு வந்து ஜேசிபி வந்து நோண்டுறாங்க, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஸோ நம்ம சிங்கப்பூர் கிளம்பிடலாம். நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கோர் ஏன்னா 1 மில்லியன் வர போகிற கொஞ்சம் நாளில். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த நாளைக்கு நான் சொல்ல வேலைப்பா, இந்த பட்டாசு வந்து என்ன 100 பாக்ஸ் வந்துருக்கேங்க. ஸோ வந்து நான் இருந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செலக்ட் பண்ணி இல்லாதவங்களை பார்த்து பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவே மேக் பண்ணாமல் முடிய போயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக வந்து நாளைக்கு நான் பட்டாசு வீடியோவை மேக் பண்ணி நாளைக்கு அவங்களுக்கு கொடுத்துட்றேன். அண்ட் ஒன்றே ஒன்று கேட்கணும்னு நினச்ச ஸ்பாட், இப்போ வந்து நிறைய வந்து காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்றாங்க, கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க, இன்வைட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. பட் ஆனால் அது போகலாமா வேணாமான்னு மட்டும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் மனசில் நம்ம இன்னும் அவ்வளோ பேர் ஆள் ஆகலையடா, நம்ம அதுக்குள்ள இதெல்லாம் போடுமா அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்து எங்கள் ஏரியாலே வந்து பாருங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, டே தள்ளுவண்டி கடை போடுற பையன் தான் இவனுக்கு எதுக்குலாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்டே அந்த இந்த காலேஜ் போன மாதிரி என்ன காலேஜ் போச்சு, கிரசன்ட் காலேஜ் போனோங்க. கிரசன்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என் வீடு அந்த பசங்களாம் பேசுகிறேன், அவன் படித்தது டென்த்து, அவனெல்லாம் போய் காலேஜில் இன்வைட் பண்ணி கூப்பிட்றாங்களே நம்ம ஒரு மாதிரி ஹேர்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட எந்த காலேஜுமே போகாமல் இருந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ யோசிச்சேன், அவனுக்கு சொல்கிறது வாய் நம்ம எவ்வளோ பேர் லெவலுக்கு போனாலும் கூட இருக்கணுங்க, அதாவது கூட இருக்கணும் நம்ம கூட இருக்கணுங்கள. நான் முதல்ல எங்கள் ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் சுற்றிட்டு போகணும்னு சொல்கிறேன் நான், அவனுக்கு சொல்லிகிட்டே தான் பண்ண அவன் வாயிலாம் அரைக்கவே முடியாது நம்மளால். அதனால் நம்ம இருக்கேன் உங்களோட சஜஷன் கொஞ்சம் சொல்லுங்கள் ஸ்பாட். ஸோ என் பண்ணிக்கிறேன் இது நம்ம சேனலுக்கு சொல்லிட்டேன், லவ் யூ ஸ்பாட்.